ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டைக்கோஸ் பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முட்டைக்கோஸை இது மாதிரி நல்லா நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ரெண்டு எல்லாமே இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கடலை மாவு ஒரு கப் போடுறேன். அரிசி மாவு அரை கப் போடுறேன். மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துடலாம். இப்போ இதில் தண்ணியை வந்து லைட்டாக தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரே இதாக ஊற்றிடக்கூடாது. இது மாதிரி லைட்டாக தெளித்து பிசைஞ்சிருங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு தெரியும். நம்ம நிறையா ஊற்றிட்டோன்னா தண்ணி நிறையா ஆயிடுச்சுன்னா ரொம்ப சலசலன்னு ஆகிடும். பக்கோடா போடுறதுக்காக நம்ம எண்ணெய் காய வைப்போம் இல்லையா, அதில் லைட்டாக சுட்ட உடனே ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ இதை பிசைஞ்சிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். இப்போ லைட்டாக இது மாதிரி திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வந்தோடனே எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். முட்டைக்கோஸ் பக்கோடா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.